ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோனா எஸ்கே நியூசிஸ் ஜிஒய் மேட்சுக்கான டிரீம் லோன் பலிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த மேட்ச் எப்போ நடக்குதுனா டோலி ஐம் ஸோ பன்னெண்டு மணி நைட்டு ஸோ இன்னைக்கு மேட்ச் தான் செகண்ட் மேட்ச்சு முன்னாடி மேட்ச் நடக்கும் ஸோ இந்த பிச்சு ரிப்போர்ட் ஃபுல் டீடெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் சொல்கிற பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ஜிஎல் டீம்ஸ் வந்து மேக் பண்ண முடியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓரளவாவது நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ட்லையும் ஸ்டார்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா புரியாது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் ஜிஎல்டி மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பாயிண்ட் சொல்கிறனோ அந்த பாயிண்ட்ஸை தான் நானும் எடுத்துப்பேன் ஸ்மால் லீக்கும் அதே தான் ஸோ இந்த அன்லைஸில் நான் கொடுக்குறதா வந்து என் மைண்ட் செட் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நானும் எந்த ஆப்பாக இருந்தாலும் சரி எப்படி டீம் போட்டாலும் இதில் இருக்க அன்லைஸ் படி தான் நானும் டீம் போடுவேன் ஸோ வின்னர் லாஸ்ட் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் நம்ம டேராஜன் ஜாயின் பண்ண முடியாது டூ கே ஃபேண்டஸையும் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது அதன் மூலியமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ரெட்டில் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டிங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும் யூஸ் பண்ணுங்கள் வின் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட நோக்கம் வந்து நம்மளோட யூசர்ஸ் வந்து ஜிஎல் வின் பண்ணணும் ஸ்மால் லீக்லாம் நல்லா ப்ராஃபிட் பார்க்கணும் ஸோ அதான் வந்து ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இதான் நம்மளோட டெலகிராம் ஸோ டெலகிராமில் நீங்கள் செர்ச் பண்ணி ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்கும் இருக்குது ஸோ கே ஃபேண்டஸின்னு இருக்கும் ஸோ இதான் வந்து நம்மளோட அஃபிஷியல் டெலகிராமு ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வந்து டெலகிராமில் வந்து கொடுத்துருவோம் பிறகு ஒரு ஆப்பை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காகனா அந்த குபேரா ஃபேண்டசின்ற ஆப்பில் வந்து டியோ க்விட்டோ அடுத்து பார்த்திங்கன்னா கிளாஸிக்னு மூணு ஆப்ஷன் இருக்குது ஸோ அழகாக நீங்கள் வந்து வின் பண்ணலாம் ஸோ செம்மையான ஒரு ஆப்பாக வந்து இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க நான் உங்களுக்குள்ளே கூட போய் ஷோ பண்ணுறேன் ஸோ கிளாஸிக்னா லெவன் ப்ளேர்ஸாக நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும் டியோனா இப்போ அஞ்சு பிளேயர் கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சு பிளேயர் கொடுத்திருந்தாங்கன்னா நீங்கள் போயிட்டு கரெக்டாக ஏதாவது ஒரு பிளேயரை வந்து கிளிக் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த அஞ்சு பிளேயரில் யார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதான் வந்து ஆப்ஷனு விண்ட்டோவில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ட்ரேடிங்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த பிளேயர் மேலே யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது தான் எந்த பிளேயர் மேலே கம்மியாக ட்ரேட் பண்ணியிருக்காங்களோ அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே வரும் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் வீடியோஸ் வந்து பார்த்துடலாம் எஸ்கேஎன் விசி ஜி ஒய் ட்ரீம் ரவுண்ட் ப்ரெடிக்ஷன் ஸோ அந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குனா வார்னர் பார்க் கிரவுண்டில் தான் நடக்குது ஸோ அந்த பிச்சை பற்றி ஒரு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன் இந்த பிச்சை பொறுத்தவரையாக ஒரு சில ஸ்பின்னர்ஸுக்கு வந்து விக்கெட் கிடைக்குது ஸோ ஸ்டாலிடாக எல்லா ஸ்பின்னர்ஸுமே விக்கெட் கிடைக்கல அதே மாதிரி டெத்தில் போடுற மீடியம் ஃபீஸ் பாலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கிது இனிஷியலாக போடுற மீடியம் ஃபீஸ் பாலர்ஸ்க்கு வந்து பெரிய அளவில் வந்து விக்கெட் கிடைக்கல அதே மாதிரி ஓப்பனர்ஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க சேசிங்க அப்போது ஓரளவுக்கு ஓப்பனர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ செகண்ட் மேட்ச் ஸோ இந்த மேட்ச் வந்து செகண்ட் மேட்ச் ஸோ அவங்களுக்கு வந்து ஈவினிங் மேட்ச் நமக்கு வந்து மிட் நைட் மேட்ச் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் இது வந்து அதிகமாக விண்டு வந்து அதிகமாக இருக்கிறதுனால மேட்ச் எப்படி வேணால் மாறலாம் ஸோ ஒரு பக்கம் சாதகமாக பவுலிங் சாதகமாக போகலாம் ஒரு சைடு வந்து பேட்டிங் சாதகமாக போகலாம் எண்டு இருக்குது ரெண்டு எண்டு இருக்குது ஸோ எந்த எண்டு பக்கம் காற்று அதிகமாக இருக்கும் அந்த எண்டு பக்கம் வந்து பவுலிங்கு ஃபேவராக இருக்கும் காற்று கம்மியாக இருக்க சைடு வந்து பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்டு அதனால் ஓரளவுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணி டீம்ஸை மாற்றி மாற்றி நீங்கள் போட்டாலே ஒரு ஓரளவு ஜிஎல் வந்து வின் பண்ணலாம் அதே மாதிரி மறுபடியும் நான் எப்போயுமே சொல்லிக்கிறது இப்போ ஐபிஎல் மாதிரியோ இல்லை ஒரு பெரிய டோர்னமெண்ட் மாதிரியோ சிபிஎல் கிடையாது இப்போது கே எல் ராகுல் விராட் கோலி இவங்கலாம் ரன் நல்லா அடிக்கிறாங்கன்னா அப்படி அவங்களே அடிச்சுட்டே இருப்பாங்க லீடிங் விக்கெட் டேக்கில் இப்போ பிராவோ இம்ரான் தாயிர் வந்து ஐபிஎல் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா அவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க ஆனால் சிபிஎல் அப்படி கிடையாது ஒவ்வொரு மேட்ச் ஒருத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாதிரி வந்து மாறும் ஸோ கெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் நீங்கள் வந்து போட்டால் மட்டும்தான் வந்து உங்களால் ஜிஎல் வின் பண்ண முடியும் அதேமாதிரி உங்கள் மனசுக்கும் தோணும் இன்றைக்கி வந்து இவர் ஆடுவார் அப்படின்னு என்னோடய வீடியோ ப்ரெடிக்ஷனை தவிர்த்து உங்களுக்கும் தோணும் இவர் வந்து இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுவார் இந்த ரிஸ்கி பிளேயர் வந்து அடிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் மைண்ட் செட் பொடியும் டீம் வந்து போடுங்க அன்லைஸையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கங்க இப்போ ஹெட் டு ஹெட் வந்து பார்த்துலாம் ஸோ ஹெட் டு ஹெட் வந்து நம்ம பார்க்குறப்போ ஹெட் டு ஹெட் ப்ரெடிக்ஷன் ஸோ ஹெட் டு ஹெட்டில் பதிமூணு மேட்ச் வந்து ஆடி இருக்காங்க இதில் எஸ்கேனு வந்து ஒம்பது மேட்ச் வின் பண்ணிக்காங்க ஜியோய் நாலு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க இதை வந்து ஒரு பர்சன்டேஜாக வந்து நீங்கள் இதையும் வந்து ஒரு ஸ்டாட்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஓவரால் இப்போ நடந்திருக்க டோர்னமெண்ட்டில் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்கன்றதை பார்த்துடலாம் ஸோ ஓவரால் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து லூவிஸ் டக் அவுட் ஆனார் செகண்ட் மேட்சில் அறுபத்தி எட்டு ரன் வந்து ஸ்கோர் பண்ணார் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு லூவிஸ் ஹெட்மேயர் ஓரளவுக்கு டீசெண்டாக ஃபஸ்ட் மேட்சில் ஆடிந்தார் ஓவரால் வந்து ஐம்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு ரெண்டு மேட்ச்சில் ஹஃபீஸ் பொறுத்தவரைய நாற்பத்தி ஏழு ரன் ஒரு விக்கெட்டு ரொம்ப ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் ஹஃபீஸ் ஏன்னா இந்த கிரவுண்டில் வார்னர் பார்க் கிரவுண்டை பொறுத்தவரைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ ஹஃபீஸ் மிடில் வரதுனால அவர் சாலிடாக ஒரு இருபத்தஞ்சி ப்ளஸ் வந்து அடிச்சிடுறாரு அதே மாதிரி ஆஃப் ஸ்பின் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஆப்போசிட்டில் இருந்தால் ஹஃபீஸ் அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸாக அவுட் ஆக்கிடுவார் ஸோ அதுவும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் ஹஃபீஸ் ரொம்ப சேஃபான ஆப்ஷன் பிராவோ நாற்பத்தாறு ரன் அடிச்சிருக்கா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு பட் ப்ராவோவோட விக்கெட் வந்து அதிகம் ஸோ டெத்தில் கண்டிப்பாக போட்டால்னா நாலு விக்கெட் வரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது இன்றைக்கி மேட்ச்சாக கூட இருக்கலாம் நிகோலோஸ் புரான் முப்பத்தஞ்சு ஸோ எப்போ வேணால் அந்த டோர்னமெண்ட்டில் நிக்கலோஸ் புரான் ஒரு எழுபது எண்பதுன்னு கம்மியான பால்ஸில் அடிக்கலாம் தொடர்ச்சியாக அவங்களோட டீம்ஸில் நிக்கோலோஸ் புரானுக்கு கேப்டன் விஸ்கம் கொடுத்துட்டே இருங்க ஏதாவது ஒரு மேட்சில் வந்து கிளிக் ஆகும் இப்போது பிளேயிங் லவுண்ட் வந்து பார்த்துடலாம் ஸோ பிளேயிங் லவுண்ட் பொறுத்தவரையாக லூவிஸ் தாமஸ் ஆசிஃப் அலி ருதர்ஃபோர்ட் ப்ராவோ சில்வா ஃபேபின் ஆலன் டார்க்ஸ் காட்ரோல் வின்மேக்கர் அகமது இப்போது வியூனா அமேசன் வாரியர்ஸோட பிளேயிங்ல வந்து பார்த்துடலாம் பிரண்டன் கிங் ஹேமராஜ் ஓ ஸ்மித் மாலிக் ஹெட்மயர் ஹஃபீஸ் நிகலாஸ் புரான் ஏ நீட் நவீன் உல்வாக் இம்ரான் தாயிர் சதர் இந்த மேட்ச் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஸோ மேபி ஒரு சில சேஞ்சஸ் வரலாம் லைனப்பில் வந்து சேஞ்ச் வரப்போ பதினொன்றரைக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து டெலகிராமில் அப்டேட் வந்து கொடுத்துட்றேன் இப்போது நம்ம ஒவ்வொரு பிளேயரை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது பிளேயர்ஸ்ன்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர்னா பிரெண்டன் கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் எப்படின்னா பிரண்டன் கிங் கிங்கோட ஆவரேஜேவும் இருபது ரெண்டு தான் அவரோட ஆவரேஜ் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு முப்பது இன்னிங்ஸ் ஆடினா ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் மட்டும்தான் ஐம்பது ரன்னு வந்து தாண்டுவார் அந்த மாதிரி ஒரு பிளேயரு இன்னொரு குறிப்பிடத்தக்கது பிரண்டன் கிங் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமோட ஏதோ ஒரு பெரிய ஆளோட வந்து ஒரு சன்னு அதனால் அவருக்கு வந்து கொஞ்சம் பேக்கப் இருக்குது தொடர்ச்சியான சான்சஸ் வந்து கொடுக்குறாங்க அது முக்கிய காரணம் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் தான் சிபிஎல்லில் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்காரு மற்றபடி எல்லாமே ஃப்ளாப் ஆகிற பிளேயர் தான் வந்து பிரண்டன் கிங்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பில் ஆசிஃப் அலி ஸோ ஆசிஃப் அலி தொடர்ச்சியான ஃப்ளாப் இருக்காரு ஸோ அவருக்கு பெரிய அளவில் பேட்டிங் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கிறது கிடையாது பாகிஸ்தான் டீம்லேயும் அவருக்கு வந்து இடம் இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக ஃப்ளாப் ஆகிறாங்க மாதிரி ஏ நீட் ஸோ அவரும் வந்து ஒரு ஃப்ளாப் ஆகிற ப்ளேயராக தான் இருக்கார் ஸோ ஓவரால் பார்க்குறப்போ இவங்கெல்லாம் ஃப்ளாப்பு அதே மாதிரி இப்போ ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் பட் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க சைன் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ சோயப் மலிக் ஸோ ரெண்டு மேட்ச்லுமே சுத்தமாக ரன் அடிக்கலை அதேமாதிரி ஆஃப் ஸ்பின் போடுவார் பட் அவர் கொடுக்கல மெயினான ஒரு ரீசன் அதேமாதிரி நவீன் உலாக் அவருமே ரெண்டு மூணு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் நவீன் உல்லாக்கும் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க கிடையாது தேர்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா வென்மீக்கர் ஸோ வென்மீக்கர் குட் பிளேயர் ஸோ நிறையா டோர்னமெண்ட்ஸில் வந்து டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய பிளேயர் தான் பட் அவரும் இன்னும் சைன் ஆக கிடையாது ஸோ அதனால் இவங்க மூணு பிளேயர் வந்து ஓரளவு டீசென்டான பிளேயர்ஸ் பட் இன்னும் சைன் ஆகலை ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த பிளேயர்ஸை இப்போது சேஃபான ஆப்ஷன்ஸ் யார் யாரோ ஸ்மால் லீக் நம்ம பிக் பண்ணலான்றதை பார்ப்போம் என்னோடய ஸ்மால் லீக்ஸ் டீமில் கண்டிப்பாக யுவன் லூவிஸ் தாம்சன் பிராவோ அடுத்து பார்த்தீங்க ஃபேபினாலன் டார்க்ஸு காட்ரோல் இந்த டீமில் வந்து பார்க்குறப்போ சோயப் மாலிக் வந்து பிக் பண்ணிக்கங்க அது உங்களோட ஓன் ரிஸ்க்காக அப்படி இல்லாட்டி கேமராஜை பிக் பண்ணுங்க என்னோட ஆப்ஷன் ஹேமராஜை கட் பண்ணிவிட்டு சோயப் மாலிக் பிக் பண்ணுறது தான் எப்போ இருந்தாலும் சோயப் மாலிக் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி சைன் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் ஹெட் மயர் ஹஃபீஸ் நிக்லோஸ் புரான் இம்ரான் தயிர் சதர்பட் ஸோ நவீன் உள்ளாக் ஃபஸ்ட்டு போல் பண்ணுற மாதிரி தான் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி தேவை கிடையாது இப்போது கேப்டன் நைஸ் கேப்டன் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாய்ஸ்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு சாய்ஸ் ப்ராவோ வைஸ் கேப்டன் சாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹஃபீஸ் ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க ஆல்ரவுண்டர்ஸை நீங்கள் வந்து உங்களோட ஸ்மால் லீக்ஸில் கேப்டன் கொடுக்குறப்போ ரொம்ப வந்து சேஃபாக இருக்கும் பட் உங்களுக்கு ப்ரீவியஸ் மேட்ச் மாதிரி போகும்னு தோணுச்சுன்னா நீங்கள் லூவிஸை வந்து நீங்கள் கேப்டனாக வந்து கொடுங்க அடுத்து இன்னொரு ஆப்ஷன் நம்ம பார்க்குறப்போ ஹெட்மேயரை கொடுக்கலாம் ஹெட்மேயர் நல்ல ஒரு ஹிட்ரு இல்லை டெத்தில் போடுற பவுலர்ஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பவுல் இவங்க பண்ணுற மாதிரி இருந்தால் டாக்ஸ் நல்ல ஒரு டெத் போல நல்ல லீடிங்காக விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு செகண்ட் இந்த சீன் பார்க்குறப்போ நவீன் உலாக் வந்து டெத்தில் விக்கெட் எடுக்கலாம் ஸோ அதையும் வந்து மை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க இன்னொன்று முக்கியமானது லாஸ்ட் மேட்ச் இவங்க ஆடின மாதிரி ஸோ முன்னாடி சேம் டீம் தான் மறுபடியும் ஆடுறாங்க உடனே வந்து ஏன்னா ஆறு டீம் தான் இருக்குது அதனால அடுத்தடுத்து ஒரே டீம்ஸ் வந்து ஆடுற மாதிரி இருக்கும் இவங்க மறுபடியும் அதே மாதிரி வின் பண்ணுவாங்க அதே மாதிரி டீம் போகும் சரி இதே அதே மாதிரி மேட்ச் போகும்னு மட்டும் உங்களோட எல்லா டீம்ஸையும் தயவு செஞ்சு போட்டுறாங்க இங்கே லாஸ்ட்டில் தான் முடியும் உங்களோட ஜிஎல்ல நீங்கள் தெளிவாக இருக்கும்னு நினச்சிட்டு முன்னாடி மேட்ச் எப்படி முடிஞ்சிச்சோ அதே மாதிரி இவங்க மறுபடியும் இந்த மேட்சும் அப்படி தான் முடியும்னு மைண்ட் செட் மட்டும் பண்ணாதீங்க டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க ரொம்ப நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சால் மட்டும்தான் வந்து ஜிஎல்லாம் வின் பண்ண முடியும் ஸ்மால் லீக்ஸோட நான் வந்து இந்த சிபிஎல் ஃபுல்லாமே உங்களுக்கு ஜிஎலுக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி ரொம்ப வீடியோஸ்லாம் அழுத்தி இருக்கேன் அதனால் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க நீங்கள் லாஸ்ட் மேட்ச் மாதிரியே வந்து திங்க் பண்ணாதீங்க கண்டிப்பாக வந்து அது ஒர்க் அவுட் ஆகாது எதாவது ஒரு டீம்னா ட்ரை பண்ணலாம் எல்லா டீமுமே அப்படி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க இப்போது நம்ம ஜிஎல் டீம்ஸ் கேர கேப்டன்ஸ் கேப்டன் போடலான்றதை பார்ப்போம் ஸோ உங்களோட ஜிஎல் டீம்ஸில் கண்டிப்பாக ஒரு கேப்டன் ஜைஸ் வந்து ருதர் ஃபோர்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஏன்னா சப்போஸ் லூவிஸ் தாமஸ் வந்து எஸ்டடே நல்லா ஆடினாங்க பட் இன்னைக்கு ஃப்ளாப் ஆனால் ருதர்ட் ஃபோர்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை இன்னிங்ஸ் ஆடுறக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அடுத்ததாக டி சில்வா சாலிலாக நின்று ஆடு ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் சில்வா அதேமாதிரி ஃபேபி இந்த மூணு பிளேயரில் வந்து நீங்கள் கேப்டன்ஸ் கேப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக இருக்கும் அதேமாதிரி கியானா அமேசான் வாரியர்ஸோட பிளேயர்ஸில் யார் நம்ம கேப் யூஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம் என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் சோயப் மலிக் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்மயர் நிகலோஸ் புரான் ஸோ இவங்க மூணு பேரில் வந்து நம்ம கேப்டன் யூஸ் கேப்டன் கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து சைன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்புறம் டெத்து பவுலிங் வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணுங்கள் அடுத்து ஒன் சைட் டீமு இப்போ வந்து இந்த டீம் ஃபஸ்ட்டு ஒரு நூற்றம்பது ரன் தான் அடிக்கிறாங்க இவங்க நூற்றி ஐம்பத்தோரு ரன் அடிச்சிருவாங்கன்னு தோணுச்சுன்னா ஓப்பனர்ஸே கூட கேப்டன் யூஸ் கேப்டன் கொடுக்கலாம் ஏன்னா கிங்கெல்லாம் வந்து எல்லோருமே வந்து யோசிக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் சப்போஸ் சடனாக பர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு லக்கு தான் ஸோ அதனால் ஒன் சைடு டீம் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சேஸ் பண்ணிடுவாங்கன்னு பட் மிட் நைட் மேட்ச் நம்மளோட மேட்ச் வந்து ஒன் சைடாக முடியுதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னுதான் நான் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் ஈவனாக வந்து மேட்ச் போகும் மேபி லக்கில் இருக்கலாம் ஸோ அதனால் அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சில ஸ்பின்னர்ஸ் ஸோ மாதிரி இருக்கார் இம்ரான் டாய்ர் இருக்கார் ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து சம்டைம்ஸ் விக்கெட் வாங்குவாங்க ஃபேபின் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரு ஒரு கேம் சேஞ்சர் பிளேயர் ஃபேபின் ஸோ எப்போ வேணால் அவரும் விக்கெட்ஸ் ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங்கில் ஒரு நாற்பது ரன் அடிக்கிறதுக்கான ஒரு ரைஃபர் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஃபேபி நாலன் பர்ஃபார்ம் பண்ணுறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் அவரையும் வந்து ஒரு கொஞ்சம் பார்த்துக்குங்க ஸோ மற்றபடி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டீம் போட்டாலே போதும் முந்தைய மேட்ச் கூட நீங்கள் கே ஃபுல்லாக அவங்க ஸ்கோர் கார்டை பார்க்கணுன்னா பாருங்கள் எப்படி ஆடி இருக்காங்கன்னு ரெண்டு டீமும் எக்ஸ்ட்ரடே தான் வந்து ஆடி இருக்காங்க ஸோ அதனால் அதுலேயும் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து டீம்ஸ் வந்து போடுங்க இது வந்து ஒரு ஷார்ட் ப்ரிவியூவாக வந்து எடுத்துக்கங்க இப்போ நம்மளோட டீம்ஸ் வந்து பார்த்துலாம் பார்த்து நல்ல டீமை வந்து மேக் பண்ணுங்கள் வின் பண்ணலாம் நம்மளோட டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து பார்த்துடலாம் டி தாமஸ் நிக்கோலஸ் புரான் லூவிஸ் ஹெட்மயர் ஹேமராஜ் ஹஃபீஸ் ப்ராவோ இம்ரான் டயிர் காட்ரோல் செதர்பேட் டாக்ஸ் நான் பெரிய அளவில் நான் செதர்பேட் பற்றி பேசலை அவர் ஆடுவாரான்றது கொஞ்சம் டவுட்டு ஸோ மேபி ஆடுனா நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் போல்னால் செகண்ட் போல்னாலும் நல்லா விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் லூவிஸ் வந்து கேப்டன் செதர்பேட் வைஸ் கேப்டன் டீம் டூ பார்க்கலாம் டி தாமஸ் நிக்கோலஸ் புரான் லூவிஸ் ஹெட்மயர் ஹேமராஜ் ஹஃபீஸ் ப்ராவோ காட்ரோல் செதப்பர் டார்க்ஸ் இம்ரான் தாயிர் பிராவோ கேப்டன் நிகலோஸ் புரான் ஒய்ஸ் கேப்டன் டீம் த்ரீ பார்க்கலாம் நிகலோஸ் புரான் லூவிஸ் ஹெட்மயர் ஹேமராஜ் பிராவோ ஃபேபி நாலன் ஃபேட் அகமது டாக்ஸ் காட்ரோல் இம்ரான் தாயிர் நமீன் உல்வாக் டார்க்ஸ் கேப்டன் ஹெட்மயர் ஒய்ஸ் கேப்டன் ஸோ டிஃப்ரெண்ட் டீம்ஸாக வந்து மேக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து ஷார்ட் வீடியோ வந்து எடுத்துக்கோங்க நீங்களே அனலைஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம அனலைஸை பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நல்ல டீம்ஸாக வந்து போடுங்க வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெலகாம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க